இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்பு மிக்கவர்களே, இன்றைக்கு தாயாம் திருஅவை இரண்டு முக்கியமான புனிதர்களுடைய நினைவு நாளை தான் கொண்டாடுகிறது. முதலாவது புனிதை ஜோசஃபின் பக்கித்தா என்று சொல்லப்படுகிற சூடான் நாட்டில் பிறந்து பிறகு அடிமையாக இத்தாலி தேசத்திற்கு விற்கப்பட்டு வெனிஸ் நகரில் கனேசியன் துறவு மடத்தில் துறவியாக சேர்ந்து பல ஆண்டுகள் அந்த மடத்திலேயே வாழ்ந்து புனிதமான ஒரு வாழ்வை உலகிற்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து காண்பித்தவர் தான் இந்த புனித ஜோசஃபின் பக்கித்தா என்பவர். அன்புமிக்கவர்களே, இந்த புனிதனுடைய நினைவு நாளான இன்று பெண்கள் கடத்தப்படுவதற்கு எதிரான நாளாக உலக நாடுகளில் இன்றைக்கு அனுசரித்து வருகிறார்கள். ஆகவே உலகத்தில் கடத்தப்படுகிற சிறுமிகள், பெண்கள், பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் கூடிய விரைவில் முற்றிலுமாக நிறுத்தப்பட வேண்டும் என்கிற பரிந்துரை ஜெபத்தை இவருடைய வழியாக நம்ம இன்றைக்கு மன்றாடுவோம். அடுத்து இரண்டாவது புனிதர் புனித ஜெரோம் எமிலியானி என்று சொல்லப்படுகிற சொமாஸ்கன் துறவு சபையை ஏற்படுத்திய இந்த புனிதருடைய நினைவு நாளை தான் நம்ம கொண்டாடுகிறோம். இத்தாலி தேசத்தினுடைய வட பகுதி, வெனிஸ், வெரோனா, விச்சென்சா என்று சொல்லப்படுகிற அந்த பகுதியில் மிகவும் பிரபலமான ஒரு புனிதர் தான் இந்த ஜெரோம் எமிலியானி என்பவர். இவர் வந்து இராணுவத்தில் பணியாற்றி பிறகு இவர் கைது செய்யப்பட்டு ஒரு சிறையில் இருந்த நேரத்தில் தான் இந்த மனவேதனையில் அன்னை மரியாளிடத்தில் ஜெபிக்கிற பொழுது அன்னை மரியாளுடைய ஒரு அதிசய உதவியினால் சிறையிலிருந்து தப்புவிக்கப்படுகிறார். பிறகு வெளியே வந்த இவர் அன்னை மரியாள் மீது விசுவாசம் கொண்டவராய் அவர் வாழ்ந்த இடங்களில் அன்பு பணியை செய்ய ஆரம்பிக்கிறார். அன்பு பணியின் வாயிலாக இறை அரசை கட்ட ஆரம்பிக்கிறார். அவர் வாழ்ந்த அந்த நேரத்தில் கொள்ளை நோய்கள் அதிகமாக இருந்த சூழலில் தன்னுடைய உயிரை தியாகம் செய்கிற அளவுக்கு அவர் துணிந்து ஏழை எளியவருக்கு உதவி செய்தார். அவர் வாழ்ந்த பகுதியில் பல ஆதரவற்ற இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்குமான ஆதரவற்ற இல்லங்களை அவர் ஏற்படுத்தினார் என்றும் இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம். அன்பு மிக்கவர்களே, தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஏழை எளியவர்களுக்கும் சமுதாயத்தில் விளிம்பு நிலையில் வாழ்ந்த மக்களுக்காகவும் ஆதரவற்ற இளைஞர்களுக்காகவும் பல்வேறு பணிபுரிந்த இந்த புனித ஜெரோம் எமிலியானி தன்னுடைய இந்த பணி வாழ்வை தொடர்ந்து நடத்துவதற்காக தன்னுடைய இரண்டு நண்பர்களோடு ஆரம்பித்த சபைதான் சொமாஸ்கன் சபை என்று சொல்லப்படுகிற அன்பின் சகோதரர்களுடைய சபை. அன்பு மிக்கவர்களே, இவர்கள் இன்றைக்கு உலகம் முழுவதும் இளைஞர்களுக்கும் ஆதரவற்றவர்களுக்கும் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். சொமாஸ்கன் சபையை சார்ந்த அனைத்து குருக்களையும் இறைவன் ஆசீர்வதிக்கும்படியாய் இந்த அருமையான நாளில் நம்ம அவர்களுக்காக மன்றாடி ஜெபிப்போம். அன்பு மிக்கவர்களே, மனித வரலாற்றில் நம்ம பார்க்கிற பொழுது தொடக்க காலங்களில் மண்ணுக்கும் பொண்ணுக்குமான போர்கள் தான் அதிகமாக இருந்தது. அந்த போர்களினால் எத்தனை உயிர்கள் பலியாக்கப்பட்டன என்பது வரலாற்று உண்மை. இந்த மண்ணுக்கும் பெண்ணுக்கும் பொருளுக்குமான போர் இன்று கூட ஒய்தபாடு இல்லை. சகோதர சகோதரிகளே, சமீப காலங்களில் நாடுகளுக்கு இடையே நடக்கிற போர்களுக்கு அடிப்படையான காரணம் என்பது இந்த நிலத்திற்கான ஒரு போராட்டம் என்பதை நாம் நன்கு அறிவோம். பல நாடுகளில் மத சகிப்புத்தன்மை இல்லாமல் ஒருவர் ஒருவரோடு சண்டையிட்டு போராடி கொண்டிருப்பது தான் எனக்கு என்னுடைய மதம் சிறந்தது என்பதை இந்த உலகத்திற்கு எடுத்து காட்டுவதற்காகவே. இப்படி பார்த்தோம் என்றால் உலக வரலாற்றில், மனித வரலாற்றில் அல்லது அனைத்து சமயங்களுடைய வரலாற்றில் போர்களும் வன்முறைகளும் அதிகமாக இருப்பதற்கான காரணம் மனிதனுக்கு உள்ளே இருக்கிற தற்பெருமை, பேராசை அல்லது பழி வாங்குகிற ஒரு எண்ணம் அல்லது கோபம் என்பதை நாம் நன்கு அறிவோம். இந்த ஒரு செய்தியைத்தான் இறைவன் இன்றைக்கு ஒரு எச்சரிக்கையாக நமக்கு வெளிப்படுத்துகிறார். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மக்களை பார்த்து வெளியிலிருந்து மனிதனுக்கு உள்ளே செல்லுகிற எதுவும் மனிதனை தீட்டுப்படுத்துவது கிடையாது, நாம் உண்ணுகிற உணவு நம்மை தீட்டுப்படுத்துவது கிடையாது, ஆனால் மனிதனுடைய உள்ளத்திலிருந்து வருபவை அனைத்துமே மனிதனை தீட்டுப்படுத்துகின்றன என்பதை ஆண்டவர் இன்றைக்கு தெளிவுபடுத்துகிறார். மனிதனுடைய உள்ளத்திலிருந்து என்னவெல்லாம் வருகின்றன என்பதை ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு வரிசைப்படுத்துகிறார். சகோதர சகோதரிகளே, மனிதருக்கு உள்ளே இருந்து வருவதே அவர்களை தீட்டுப்படுத்தும். ஏனெனில் மனித உள்ளத்திலிருந்தே பரத்தமை, களவு, கொலை, விபச்சாரம், பேராசை, தீச்செயல், வஞ்சகம், காமவெறி, பொறாமை, பழிப்புரை, செருக்கு, மதிகேடு ஆகியவற்றை செய்ய தூண்டும் தீய எண்ணங்கள் வெளிவருகின்றன என்று நமது ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே அன்புமிக்கவர்களே, இந்த மண்ணுலகளை
அமைதி இல்லாத ஒரு நிலையை ஏற்படுத்துவது, இந்த மண்ணுலகளை மனிதர்கள் ஒருவரை ஒருவர் பலியாக்கி கொள்வதற்கு அடிப்படையாக இருப்பது மனிதன் உள்ளத்தில் இருக்கிற இந்த தீ செயல்களே. ஆகவே அன்புமிக்கவர்களே, நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் இந்த கால சூழலில் மிக அவசியமாக இருப்பது எண்ண தூய்மை, உள்ள தூய்மை. இந்த உள்ளமும் நம்முடைய எண்ணமும் தூய்மையாக இருக்கிற பொழுது நம்முடைய சொல்லும் நம்முடைய செயலும் நிச்சயமாக தூய்மையாகவும் புனிதமாகவும் இருக்கும் என்பதைத்தான் இறைவன் இன்றைக்கு நமக்கு எடுத்து சொல்லுகிறார். ஆகவே நம்முடைய குடும்பங்களில் குடும்ப ஜபம் மூலமாக, இறை வேண்டல் மூலமாக, நம்முடைய பிள்ளைகளுக்கு நற்செயல்களை எடுத்து கூறுவதன் மூலமாக, நல்ல காரியங்களை பார்க்க வைப்பதன் மூலமாக உள்ள தூய்மையையும் எண்ண தூய்மையையும் நாம் நிச்சயமாக கொடுக்க முடியும். நம்முடைய பிள்ளைகள் உள்ள தூய்மையோடும் அல்லது எண்ண தூய்மையோடும் வாழ்கிற பொழுது அவர்களுடைய வாழ்வு ஒரு புனிதமான ஒரு வாழ்வாகவும், அமைதியை ஏற்படுத்துகிற, சென்ற இடங்களிலெல்லாம் நன்மையை செய்கிற, அல்லது அன்பு செய்கிற, மன்னிக்கிற, மறக்கின்ற, அரவணைக்கிற ஒரு பிள்ளைகளாக இந்த உள்ளத்தின் தூய்மை அவர்களை வளர்த்தெடுக்கும் என்பதை புரிந்தவர்களாய் நம்முடைய பிள்ளைகளுக்கு உள்ள தூய்மையை இறைவன் தர வேண்டுமாய் இன்றைக்கு நம்ம மன்றாடி செபிப்போம். இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக.